அத்தியாயம் 9. ஆந்திரேயன் சந்திரிமாவுடன் தப்பி சென்ற அன்றைய தின நினைவில் ஆழ்ந்திருந்தான். அன்றைய தினம் அவர்கள் இருவரும் அந்த எல்லையை விட்டு அகன்றவுடன் திசஹள்ளி கிராமத்தில் நடந்த விஷயம் ஒன்றை இப்போது பார்ப்போம். சந்திரிமாவை தேடி அலைந்த தடியர்கள் வேறு வழியின்றி அந்த காட்டு குடிசையை அடைந்தனர். ஐயா பூசல இருக்காரு என்று பதிலை கேட்டு வெளியே மலைக்காக ஒதுங்கினர். குடிசையின் உள்ளே கருப்பு உடையும் சிவந்த கண்களும் சிறிய மண்டையொட்டு மாலையுமாய் அந்த இருள் நிறைந்த அறையில் இருந்தான் அவன். அவன் எதிரே ஒரு இளைஞன் படுத்த நிலையில். அவ்விளைஞனின் தகப்பனும் தாயும் கண்ணீர் வடித்தபடி நின்றனர். அவர்கள் மூவரின் உடையும் செல்வ நிலையை சொல்லியது. அவர்கள் வந்த லாண்ட்ரோவர் அந்த சிறு குடிசையின் வெளியே நின்றது. நாகேந்திரன் அழைக்கிறேன், வருவாயா மாட்டாயா என்று எண்ணெய் நிரம்பிய தாம்பாளத்தை பார்த்து உருமினான் மண்டையோட்டுக்காரன். பாலை பூவின் மனம் அந்த அறையெங்கும் வினாடிக்கு வினாடி அதிகமானது. கலீர் கலீர் என கொலுசின் ஒளி கேட்டது. அவன் எதிரே இருந்த எண்ணெயில் ஒரு மிக அழகான பெண்ணொருத்தியின் உருவம் தெரிந்தது. தங்க பாலத்தில் செய்த உடல் சாமுத்திரிகா லட்சணம் இவளை மனதில் வைத்துத்தான் எழுதப்பட்டதோ என்று ஆச்சரியப்பட வைத்தது. அவள் அழகு காண்பவரை திக்குமுக்காட வைக்கும். நீலக்கடல் அலைகள் போன்ற கேசம் ஆடையாய் மாறி மறைக்க வேண்டியதை மறைத்து அவள் உடலில் புரண்டது. விழிகளின் மணி இரண்டும் பச்சை நிறத்தில் மாணிக்க கற்களைப் போல ஒளி வீசியது. மோக புன்னகையுடன் தேன் சிந்தும் இதழ்கள். அவள் நின்றிருந்த கோலம் அங்கங்களின் வளைவு நெழிவுகளை காட்டியது. அந்த பேரழகு காணும் எந்த ஆணையும் உலகையே மறந்து அவள் பின்னே செல்ல வைக்கும். வந்துவிட்டேன், என்ன வைத்திருக்கிறாய் எனக்கு? கிசுகிசுப்பான குரல் ஒன்று காற்றின் உதவியுடன் காதில் நுழைந்து நாகேந்திரனின் உணர்வுகளை அவள் பால் இழுத்தது. சந்நியாசமும் வேண்டாம் சாதனையும் வேண்டாம் என்று எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு, என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் வைத்திருக்கிறேன் உனக்கு என்று சென்று விடலாமா என்று தாபம் எழுந்து அடங்கியது. தப்பு தப்பு என்று மனதை கொட்டி அமர வைத்தான். இதெல்லாம் நான் வேண்டுவது. மதன மோகனாங்கி, உன் சரசத்துக்கு நான் ஆள் இல்லை. உனக்கு என்ன வேண்டும்? ஒரு உயிர்தானே. இந்தா இந்த கோழியை பலியாக எடுத்துக்கொண்டு வெளியேறு. முடியாது. முடிந்தே ஆக வேண்டும். என் சொற்களை நீ கேட்டே ஆக வேண்டும். இல்லையென்றால் உன்னை முடிவில்லா அந்தகாரத்தில் தள்ளிவிடுவேன் என்பதை அறிவாய். அந்த யக்ஷியின் கண்கள் வெளுத்தன. ஒரு இளைஞனின் உயிருக்கு ஈடு இந்த சிறு கோழியா? என்னால் இருக்க முடியாது. பின்னர் வேறென்ன வேண்டும்? ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் எனக்கு மதுவும் மாமிசமும் கலந்த படையல் வேண்டும். இரத்தத்தால் எனது பாதம் நனைய வேண்டும் என்று இது தவறுகிறதோ அன்று இவனை எடுத்துக்கொள்வேன். நாகேந்திரன் ஒரு நொடி பெற்றவர்களை பார்த்தான். அவர்கள் முகம் பயத்தில் வெளிர் கிடந்தது. அப்படியே செய்வார்கள் என்று அவர்கள் சார்பில் வாக்களித்தான். மஞ்சுநாதா, உன் மகன் பிழைத்துக் கொள்வான். ஆனால் நான் சொன்னபடி உன் மனையின் பூஜை அறையை சாத்தானுக்கு உரிமையாக்க வேண்டும். கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை நிகழ்வுகளோ எதிலும் நீ கலந்து கொள்ளக்கூடாது. நெற்றியில் நான் தரும் கருஞ்சாந்தை மட்டுமே இட்டுக்கொள்ள வேண்டும். இன்றுடன் நீயும் உன் குடும்பமும் எங்களவர்களில் ஒருவனாக வேண்டும். இதில் ஒன்று தவறினாலும் குடும்பமே நிர்மூலமாகிவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மகன் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் தலையாட்டி சென்றார்கள். அவர்கள் சென்றதும் மறுமுனை அந்த தாம்பாளத்தை பார்த்தவன் மோகனாங்கி என்று அழைத்தான். அந்த யக்ஷியின் உருவம் தோன்றியது. அவளின் கண்களில் ஒரு அச்சம். நாகேந்திரா, உன் கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன். அவர்கள் மகனை பிடித்து அவர்கள் குடும்பத்தையே உனக்கு அடிமையாக்கிவிட்டேன். இனியாவது என்னை விடுதலை செய். அவ்வளவு விரைவாகவா? உன்னை விடுதலை செய்ய வேண்டுமானால் மற்றொரு யக்ஷினி எனக்கு அடிமைப்பட்டால் மட்டுமே அது சாத்தியம்.
36 யக்ஷிணிகளில் அடுத்தவள் யாரை சீக்கிரம் வசப்படுத்தலாம் என்ற வழிவகை கண்டு அவளை அடிமைப்படுத்தும் வரை உனக்கு விடுதலை இல்லை. நாகேந்திரா, கபாலினியை அடிமைப்படுத்த 20,000 முறை மந்திர உச்சாடனம் செய்ததை நான் அறிவேன். அவள் முழுவதுமாக என் அடிமையாகட்டும், பின்னர் பார்க்கலாம். இப்போது போ. நாகஹல்லியின் சேஷையாவின் மகனை மயக்கி அடிமைப்படுத்து. அவன் குடும்பம் எனக்கு வேண்டும். வேகமாய் சுழன்றடித்த காற்று அந்த அறையிலிருந்த அகல் விளக்கை அணைத்தது. பாலை பூவின் மனமும் மறைந்தது. குடிசைக்கு வெளியே காத்திருந்த அடியாள் கூட்டம் உள்ளே வந்து விவரம் சொல்லும் வரை நாகேந்திரன் பொறுத்தான். அவ எங்க போனான்னு தெரியல. கண்டுபிடிச்சு சொல்லணும், அவ்வளவுதானே? அது எனக்கு சுலபந்தான். ஆனா அவளை கோட்டை விட்ட உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். கோழி ரத்தம் ஊற்றப்பட்ட மற்றொரு தாம்பாளத்தின் அருகே சென்றான். கற்பூர வில்லை ஒன்றை அந்த தாம்பாளத்தில் போட்டான். நீரினுள் அமிழாமல் மிதந்தது அந்த வில்லை. ஆனால் எந்த ஒரு அசைவும் அதனிடத்தில் இல்லை. என் மந்திர சக்தி பலிக்காத இடம் அந்த சண்டிகாதேவி ஆலயத்தில் தான் அவ ஒளிஞ்சிருக்கணும். போய் இழுத்துட்டு வாங்க என்றான். அவர்கள் வீட்டினை விட்டு வெளியேறப்போகும் நேரம் தாம்பாளத்தில் மிதந்த சூடம் யாரோ தூக்கி எரிந்ததைப் போல வெளியே குதித்தது. பின்னர் பற்றி கொண்டு எரியலாயிற்று. முட்டாள்களே, அவ அங்கிருந்து தப்பிச்சிட்டா, நம்ம எல்லையை விட்டு வெளியேறிட்டா, எப்படிடா போனா? கர்ண கொடூரமாய் நாகேந்திரனின் குரல் ஒலித்தது. திசஹல்லியிலிருந்து வெகு தூரம் வந்திருந்த ஆத்ரேயனின் கார் அந்த சமயத்தில் ஹைவேஸில் ஒரு கஃபே முன் நின்றது. முகத்திலிருந்த பச்சிலையை நன்றாக தண்ணீர் விட்டு கழுவிய ஆத்ரேயன் சந்திரிமாவையும் அலம்பச் சொன்னான். உங்கள் வீட்டுக்கு போனதும் முகம் கழுவுறேனே ரேயன், தனது மறுப்பை சொன்னாள். உன்னை காப்பாற்றும் அட்வென்ச்சரில் பயங்கரமாக பசிக்குது, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, சாப்பிட்லாம். இந்த மாதிரி பச்சிலையெல்லாம் தடவிட்டு பேய் மாதிரி போனால் ரெஸ்டாரண்ட் வாசலோட துரத்து விட்டுடுவான். அதுவும் இல்லாமல் உங்கள் ஊர் எல்லையை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஏதாவது பிரச்சனைனா இங்கே இருக்கும் ஆட்கள் எல்லாம் உதவிக்கு வந்துடுவாங்க என்று தைரியமூட்டினான். தன்னை காப்பாற்றியவனின் சொற்களை மறுக்க மனமின்றி பாட்டிலில் இருந்த தண்ணீரால் முகம் கை கால்களை கழுவ ஆரம்பித்தாள் சந்திரிமா.